கஷ்டம்னு சொல்ல முடியாது. அவுட்புட் வந்து இப்படி தான் வேணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தோம். அதுக்கான சரியான திட்டமிடல் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து யூனிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். அது வந்து எல்லாமே வந்து இங்கே பொன்னியின் செல்வன் டூ பார்த்தீங்கன்னா வந்து அது சோழர்கள் பேஸ் பண்ண படம், இது பாண்டியர்கள் பேஸ் பண்ணி எந்த படமே வரல. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு அது எங்களோட நோக்கமும் இல்லை, அது எங்களோட இலக்குமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு படம் இது எப்படி நம்புறது என்னன்னே தெரியல. ஆனால் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணி பார்க்குறப்போ தான் வந்து ஓகே ஏதோ இருக்குது சம்திங் ஸ்பெஷல்ன்ற மாதிரி சொன்னாங்க. கண்டென்ட் நான் எழுத மாதிரியே நட்சத்திரங்களை நம்பி நான் வந்து படம் பண்ணேன். பாண்டியர்கள் பற்றியான படம் அவ்வளோவா வரல ப்ரோ, எதனால் ஏதாச்சும்? இல்லை, கண்டிப்பாக வந்து பாலிடிக்ஸ் தான், அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அதுக்கான அப்படி நம்ம சொல்லிட முடியாது. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாத்திசை படத்தோட டேரக்டர் அண்ட் படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிற இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ரோ? ஃபைன் ப்ரோ, நீங்கள்? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ப்ரோ. நான் வந்து ட்ரைலர் அதுக்கப்புறம் மேக்கிங்லாம் பார்க்குறப்போ, ஜென்ரலாக வந்து ஒரு படம் வருது பீரியாடிக்கல் மூவினா சரி ஓகே, ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவினா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போவோம். பார்த்தா இது ஸ்மால் பட்ஜெட் மூவியே கிடையாது. உங்கள் பண்ணியிருக்க ஒர்க் வந்து அந்தளவுக்கு இருக்குது. இந்த படத்தில் ஏதோ இருக்குது சம்திங் ஸ்பெஷல் இருக்குதுன்னு ஃபீல் ஆக்க வச்சுச்சு. அந்த சம்திங் ஸ்பெஷல் ஃபீல் ஆக்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை, அதுக்காக தான் உழைப்பு. இந்த சம்திங் ஸ்பெஷல் கஷ்டம்னு சொல்ல முடியாது. அவுட்புட் வந்து இப்படி தான் வேணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தோம். அதுக்கான சரியான திட்டமிடல் இருந்துச்சு. பிளான் வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணோம். இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும்னு சொல்லி டீம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு என்னோடய உணர்வை கடத்துறது தான் இந்த பெரிய வேலையாக இருந்துச்சு. கஷ்டங்கள்லாம் அது தெரியும்ல, எழுதமேதே தெரியும்ல, இது இப்படி தான் இதை தான் தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் மீது இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியும், அது அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சிட்டு அந்த யாருக்குமே வந்து அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. எனக்கு அப்புறம் என்னோடய டீம் வந்து நம்புவோம். நாங்கள் வேலை செய்ய செய்ய அது அவுட்புட் வர 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 தான் எல்லாருமே நம்புவாங்க. கடைசியாக நீங்கள் நம்புகிறீங்க, அப்புறம் மக்கள். எத்தனை வருஷம் ரிசர்ச் ப்ரோ இது? நான் இது வந்து ஒரு வருஷம் அந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணோன்னே தீவிரமாக வந்து ஒரு வருஷம் வேலை பார்த்துருப்போம், ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வேலை பார்த்துருப்போம். அதேமாதிரி இதோட வேலை வந்து முடியலங்க, இந்த காலகட்டத்தில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இந்த ஷூட்டிங் ப்ராசஸுக்கு நடுவுலையுமே ஸ்கிரிப்ட் வந்து எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இதை வந்து இந்த ஸ்கிரிப்டுக்காக தான் இந்த கதை ரிசர்ச் ஆரம்பிச்சோன்னு சொல்ல முடியாது. முன்னாடியிலே நான் படித்து வச்சது சேகரித்தது எல்லாமே சேர்த்து தான் அதை வந்து உருவாக்க முடியும். இந்த படத்தில் நீங்கள் எந்த மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க? உங்கள் கேரக்டர் கொஞ்சம் எலாபரேட் டிஸ்கிரைப் பண்ணிங்க பார்ப்போம். என் பேர் சமர். இந்த படத்தில் வந்து எயினக்குடி எயினுங்கிற ஒரு பழங்குடி கூட்டத்தில் வந்து துடிங்கிற ஒரு போர் வீரனாக தான் நடிச்சிருக்கிறேன். கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து ஒரு தலைவன் இருப்பார், கொதிங்கிற ஒரு தலைவன். அந்த கொதியோட தலைவன் வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, ஒரு பேரரசு எடுத்துருக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளானை வந்து சொல்லும் போது அவருக்கு துணையாக முக்கியமான ஒரு நாலு கேரக்டர்ஸ், அந்த நாலு கேரக்டர்ஸில் நானும் ஒருத்தேன். படத்தோட ப்ரெஸ் மீட்டில் வந்து சக்தி டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வந்து ஹாலிவுட் ஸ்க்ரீன் பிளேவை மாற்றி உடச்சி ஒன்று பண்ணியிருக்காருன்னாரு. இல்லை, கேட்கமே நல்லா இருந்தது எனக்கும். நிஜமா ப்ரோ, அவர் சொல்கிறப்போ அவர் அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, அத்தனை வருஷமாக நிறைய படங்கள் பார்த்துருக்காரு, நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவர் அந்த வார்த்தையை சொல்கிறப்போ சம்திங் டிசர்வ்ஸுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது? இல்லை, அதுதான் அது வந்து அவரோட உணர்வு. அது எந்த அளவுக்கு அது எந்த முறையில் சொன்னாருன்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து யூனிக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். அது வந்து எல்லாமே வந்து இங்கே அதுதான் அந்த படத்தோட இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் பார்க்கும்போது தான் அதை ஃபீல் பண்ண முடியும். பார்க்குறப்ப தான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஆமாம், அதை ஃபீல் பண்ண முடியும். மேபி அதை அவர் கரெக்டாக ஃபீல் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக இல்லை, இந்த கதைக்களம் வந்து யூஸ்வலாக வர கதைக்களம் இல்லை. யூஸ்வலாக த்ரீ ஆர்க் ஸ்ட்ரக்சரில் வராத ஒரு ஸ்டோரி மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டிங்கு, இப்போ ஒரு மன்னர் காலம்னா ஒரு முறை இருக்கும்ல, அரசியல் நீங்க அப்படி எடுத்துக்க வேணாம் அங்க சொல்லியிருக்கிற ஒரு தன்மை வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அதுதான் அவர் சொன்னாரு, பழைய காலத்துக்கும் செட் ஆகும், ஃபியூச்சர்லயும் செட் ஆகும், இப்பயும் செட் ஆகும்னு யோசிக்கிறோம். அப்போ எந்த மாதிரி இருக்கும், எந்த எக்ஸ்பெக்டேஷனில் எடுத்திருப்பாரு, எப்படி ஸ்ட்ரக்சராக அமைச்சிருப்பாருன்றது தான் கன்ஃபார்ம். அது எல்லாமே சைக்காலஜிக்கல் பிளாட். அவர் வந்து அன்றைக்கி சைக்காலஜிக்கலாக தான் அதை கதையை உள்வாங்கியிருக்காருன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுதான் நானும் போய் ஒரு மக்களுக்கும் சேரணும்னு நினச்சேன். சக்தி அவர்கள் வந்து கிளீனாக போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா மக்களுக்கு போய் சேர்ந்துருன்னு தான் அர்த்தமாகுது.
ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கமர்ஷியல் ஆடியன்ஸாக பார்க்குறாங்க. நான் சொல்ல மாதிரியே அவர் அப்படிதான் சொல்கிறேன், அவர் கமர்ஷியல் மனிதனுக்காக பார்க்குறேன். அப்புறம் அவர் பார்த்துட்டு வந்து சொல்லும் போது இப்போ அது மக்களுக்காக படமாக கரெக்டாக இருக்குது, நாங்கள் என்ன சொல்ல வரமோ அது கரெக்டாக கன்வே ஆகிடும் புரிஞ்சுது. அதை தாண்டி இது அவுட்லைன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாருதான். ஓகே ஓகே. சண்டே முதல் ஒரு 30 நிமிஷம் தான் கேரக்டர்ஸ் அந்த பிளாட்லாம் இன்ட்ரோ ஆகும், அதுக்கப்புறம் சின்ன பலி சைடு நடக்கும். அந்த பலி சைடு அங்கே முடிஞ்சோடனே ஒன்ஸ் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நடக்கிற சில விஷயங்கள், யார் யாருக்கு போருக்கு போகிறாங்கன்றது தான் முன்னாடி சின்ன சின்னதாக வரும். ப்ரோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நம்ம லாங்குவேஜை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1000 words பில்ட் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சராக உருவாக்கியிருக்கேங்கன்னு சொன்னாங்க. மக்களுக்கு வந்து அதை பார்க்குறதுக்காகவே மக்கள் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அது வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி, அது புரியுமா புரியாதான் நிறைய பேர் கேட்குறாங்க. அது வந்து புரியும், அது வந்து எமோஷனாக அந்த காட்சி வந்து என்ன சொல்ல வருதோ அதை வந்து கடத்திடுவாங்க, அது வந்து வெளிப்பட்டுரும் அது கண்டிப்பாக. அதை தாண்டி வந்து அது ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு 7ஆம் நூற்றாண்டு காலம் அப்படின்னா அந்த 7ஆம் நூற்றாண்டுக்கே போயிட்டு வந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து தரும். இந்த படத்தில் எல்லாருமே நியூ ஃபேஸஸ் ப்ரோ. டைரக்டர் நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அது ஏன் ப்ரோ ரிலீஸ் ஆகாத காரணம் ப்ரோ? அவார்ட் ஃபங்க்ஷன் இல்லை, அது வந்து ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன நடக்குதோ அது எல்லாமே அந்த படத்துக்கு நடந்தது. ஆடியோ லான்ச்லேருந்து எல்லாமே நடந்தது. ப்ரெஸ் ஷோ வந்து 18th பிளான் பண்ணியிருந்தோம். 20 வந்து மார்ச் 20 வந்து ரிலீஸு, தேட்டரில் பேனர்கின்னு எல்லாம் ஏறிச்சுங்க, ஸ்டாண்டி எல்லாம். 20 வந்து லாக்டவுன் போட்டான், 18 வந்து ப்ரெஸ் ஷோ, 18 லாக்டவுன் போட்டான் ப்ரெஸ் ஷோவுக்கு. 20 வந்து ரிலீஸு, 18 ப்ரெஸ் ஷோ. அது வந்து ஒரு 14-16 தான் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் லாக்டவுன். 18th லாக்டவுன் சொல்லிட்டு அப்படியே லாக் ஆகிடுச்சு, லாக்டவுனில் மாட்டிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் அது முடியும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அது ஒரு வருஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வேறு கமிட் பண்ணியிருந்தேன். அப்புறமா சரி, இந்த படத்தில் வந்து ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப உடம்புலாம் ஏற்றி வச்சுருந்தாங்க முன்னாடி, அவங்களுக்காக நான் பண்ணி ஆகணுன்ற நெருக்கடி வந்துருச்சு. அப்புறமா இந்த படம் வளர சரி இதை முதல்ல ரிலீஸ் பண்ணிடலாம், இது வந்து பெரிய பேர் இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பண்ணுற மாதிரி. அந்த படம் என்ன ஜெனரா, எந்த மாதிரி படம் வருது? நிறைய அவார்டில் ஆமாம், அது வந்து ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போ 30 வயசு, எனக்கு ஒரு 80 வயசு ஆகும்போது நான் எப்படி உணர்வேன், ஒரு கிரியேட்டராக, ஒரு கிரியேட்டர் வந்து கடைசி காலகட்டத்தில் எப்படி அவனோட எமோஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி. இப்போ நிறைய பேர் சில விஷயம் பேசிக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் 2 பார்த்தீங்கன்னா வந்து அது சோழர்கள் பேஸ் பண்ண படம், இது பாண்டியர்கள் பேஸ் பண்ணி எந்த படமே வரல. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். அது எங்களோட நோக்கமும் இல்லை, அது எங்களோட இலக்குமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை வந்து அழகாக நாங்கள் வந்து பண்ணிடுறோம். நான் பாண்டியர்களை மையமாக வச்சு ஏன் எடுக்கணும்னு நினச்சேன்னா அதோட தேவை. நிறைய சொன்ன மாதிரி வந்து நிறைய சோழர்கள் பற்றின புனை கதைகள் நிறையா படங்கள்லாம் வரமே பாண்டியர்கள் பற்றி அந்த அளவுக்கு வரல. சரி பாண்டியர்களை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ படத்துக்கு ஏதாச்சும் ஒரு படம்னா ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும் ப்ரோ. இந்த படம் வந்து 7ஆம் நூற்றாண்டு நடக்கிறனால நம்மளோட லிட்ரேச்சர் தான் இருக்கு. லிட்ரேச்சரு, அதுக்கப்புறமா வந்து அறிஞர்கள் எல்லாமே இதில் வந்து நிறைய அறிஞர்களோட டேட்டாஸ் போட்டு தான் எடுத்து பண்ணோம். அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நியூ ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட காஸ்ட்யூம் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக ஜுவல்ல காஸ்ட்யூம் போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்குறப்போ ஃபஸ்ட்டு படம் இது எப்படி நம்புறது என்னன்னே தெரியல, ஆனால் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறப்போ தான் வந்து ஓகே ஏதோ இருக்குது சம்திங் ஸ்பெஷல்ன்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு இந்த மாதிரிலாம் பண்ணணும்? இல்லை இதுதான் உண்மைக்கு நெருக்கமான ஒரு விஷயம். இந்த கண்டென்ட் நான் எழுத மாதிரியே நட்சத்திரங்களை நம்பி நான் வந்து படம் பண்ணலை, ஏன்னா இது நட்சத்திரங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இல்லை. அப்போ கண்டென்ட் தானே இது பேசணும். இப்போ கண்டென்ட்டுக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கணும்னு தான் பார்க்க முடியும். அது ஒண்டி தான் இதுக்கான உயிரே. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக பண்ணுறோம், காஸ்ட்யூம், ஆர்ட்டு, ஸ்கிரிப்டு, ஃபைட்டு எல்லாமே எவ்வளோ நெருக்கமாக, எவ்வளோ பக்கத்தில் பிழைகள் இருக்கலாம், தவறுகள்லாம் இருக்கலாம், ஆனால் முயற்சி, இந்த முயற்சி அங்கீகரிக்கப்படணும். ப்ரோ இது சக்தி என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸுமே வந்து வார் சீக்வன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கான மெனக்கடல் வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருந்தார். அது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் ப்ரோ. என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரீம் போயிருந்தீங்க? இது வந்து இந்த படமே வந்து சண்டை படம் தாங்க. ஆன்லைனில் சொன்னால் இது வந்து ஒரு சண்டை படம். அது முதல் 30 நிமிடம் அது நீங்கள் தாண்டிட்டீங்கனாலே சண்டை படம் ஆகிடும். அந்த 30 நிமிடங்கள் தான் பேச்சே இருக்கும். அதுக்கப்புறம் 2nd half ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான் இருக்குமே. 40 நிமிஷம் தான் அதில் டைலாக் போர்ஷனே இருக்கும். அப்புறம் எல்லாம் அடிதடி தான். அப்போ இதுக்கான ரானஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. எவ்வளோ ராவாக இதை கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு போர் வந்து எப்படி நடந்திருக்கும், ஒரு இனக்குழுக்கள் ஒரு 200-200 பேர் சண்டை வந்து எப்படி போட்டிருப்பாங்க, என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. அதை எந்த அளவுக்கு உண்மையாக காட்டலான்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்ணோம்.
அது ஸ்கிரிப்டாக பண்ணிட்டு கூட ஈஸி, அதை ரீக்ரியேட் பண்ணோம்ல காட்சியாக கொண்டு வர்றதுக்கு நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். அப்போ அதில் வந்து ஒளிப்பதிவு ரொம்ப முக்கியமாக வருது, எடிட்டிங் ரொம்ப முக்கியமாக இருந்தது, எல்லாத்துக்கும் மேலே சண்டை வந்து கோரியோ பண்ணவங்களோட தேவை நிறையா வருது, ஃபைட்டர்ஸோட தேவை அதிகமாக வருது. அதுக்கப்புறம் நடிகர்கள்லாம் வந்து உண்மையாக நடித்தாங்க, யாருமே டூப்பே போடல இதில், டூப்பே கேட்டால் கூட நாங்களே கேட்டால் கூட வேணாம்னு சொல்கிறாங்க, அவ்வளோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அது. அப்போ தான் உண்மையாக கொண்டு வர முடியும், வெப்பன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே உண்மையாக தான் பண்ணோம், உண்மையாக தான் சண்டை போட்டாங்க. பாண்டியர்கள் பற்றியான படம் அவ்வளோவா வரல ப்ரோ, எதனால் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ், பாலிடிக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? இல்லை இல்லை, கண்டிப்பாக வந்து பாலிடிக்ஸ் தான், அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, அதுக்கான அப்படி நம்ம சொல்லிட முடியாது. இப்போ பொதுவாகவே நம்மளோட சினிமாவை எடுத்துக்கிட்டோம், தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா வரலாற்று ரீதியான படம் வந்து எம்ஜிஆர் காலம் சிவாஜி காலத்தை தாண்டி அப்புறமா அவ்வளோ வரவே இல்லை, ரொம்ப சொல்லிடலாம், ஒன்று ரெண்டு எண்ணிடலாம். எனக்கு நினைவு தெரிஞ்சு வந்து பொன்னியின் செல்வனை விட்டுருவோம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரவான் வந்தது, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரவானே எல்லாம் மறந்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயத்தில் ஒன்று வந்தது. அதோடு நான் யோசித்து பார்த்தா எனக்கு நினைவே வரல, இருக்கலாம் அங்கே எங்கே பேசப்படல, எதுவுமே இல்லை, இருக்கலாம் அந்தந்த நேரத்தில் பேசியிருக்கலாம், ஆனால் தெரியல நினைவுக்கு வந்து தெரியல. என்னோடய இப்போ எங்களோட அப்பாவை கேட்டால் எதாவது சொல்லலாம், அவரும் என்ன சொல்லுவாங்கன்னா டக்குன்னு ராஜா சிவாஜி காலத்துக்கு போயிடுவார். இப்போ கமல் படம் மருதநாயகம், அது கூட ட்ராப் ஆகியிருக்கு. அப்போ அவ்வளோதான், அந்த முயற்சிகளே வந்து அவ்வளோதான் இருக்குது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னவாக இருக்கலாம்னா பொருளாதாரமாக இருக்கலாம், அப்போ இது பற்றின நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், சின்ன ஸ்கேலில் இதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம், முன்னெடுப்புகள் கம்மியாக இருக்கலாம். அது வந்து உடஞ்சி உடையும் வர காலத்தில், இனிமேல் வந்து அதிகமாக வரும், தொழில்நுட்பங்கள் வந்து சாத்தியப்படுத்திடும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா ரொம்ப கஷ்டங்க, இப்போ பாருங்கள் எவ்வளோ கேமரா இருந்துச்சு, சினிமா வந்து எடுக்கிறது ஈஸியாக இருந்துச்சு, பசங்க உள்ளே வந்துட்டாங்க, வேகமாக நிறையா முன்னெடுப்புகள் வர ஆரம்பிக்கும். அப்போ எல்லாமே உடைப்படும், தொழில்நுட்பம் வந்து எல்லாத்தையும் உடச்சிடும், எல்லாத்தையும் ஈஸியாகிடும். அப்புறம் இப்போ அடுத்தடுத்தது வரும், இப்போ தொழில்நுட்பத்தால் வண்டி தான் நாங்கள் இதை சாத்தியமே படுத்தணும். இப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை நினச்சி எடுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா எடுத்துருக்க முடியாது, வாய்ப்பு கிடையாது. இப்போ என்னால் அதை எடுக்க முடியுதுன்னா அதுக்கு வந்து டெக்னாலஜி பேலன்ஸ்டாக இருக்குது, அதை நான் புரிஞ்சிக்கிறேன். எனக்கு அடுத்த வரவங்களாம் இன்னும் அட்வான்ஸ்டாக எடுக்க முடியும், அடுத்தடுத்தது வரும்போது அதை எடுக்க முடியும். சூப்பர் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், த கான்வர்சேஷன் வாஸ் கிரேட். படம் வந்து வெற்றி படணும், படம் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் மீட்டில் பேசுவோம், படம் பார்த்துட்டு சக்ஸஸ் மீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம் எலாபரேட்டாக. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.